எனது எளிய சமையலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இணைந்திருங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைபர்ஸாக இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் எதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் ஜவ்வரிசி எடுத்து அந்த ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் சீனி சேர்த்து ஒரு மணி நேரம் அளவில் ஊற வச்சுருக்கேன் இப்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அந்த வெள்ளத்தில் ஒரு ஒரு அரை டம்ளர் நல்லவ்ளோ தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா நல்லா இந்த மாதிரி கட்டிகளெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சேமியாக சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு அந்த வெள்ளம் இதில் ஏதாவது கல் இருந்ததுன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் கல் எதுவுமே இல்லை அதனால் நான் கால் கப் வந்து சேமியா சேர்த்துக்கிறேன் இதில் சேமியா உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள ஸ்டஃபிங் வந்து பாதி வெந்திருக்கும் சேமியா இப்போ பாருங்கள் அந்த வெள்ளத்தில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி அந்த வெள்ளத்தில் வந்து எல்லாம் நல்லா கோட்டாக இருக்கபடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பாக வந்து அந்த சேமியா வந்து நல்லா உறிஞ்சி ஓரளவு சாஃப்ட் ஆகும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் ஏலக்கா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஓரளவு மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு சேமியாவும் லைட்டாக வெந்துருச்சு நல்லா வந்து கட்டியாகவும் ஆயிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட ஜவ்வரிசியை வந்து வடிகட்டி தண்ணிகள் இல்லாமல் இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம் ஒரு தட்டில் இப்போது இந்த மிதமான சூட்டில் இருக்கிற இந்த சேமியா வந்து நல்லா பால் பாலாக இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம ஜவ்வரிசியில் ஒரு கோட் கொடுக்க போகிறோம் ஜவ்வரிசி நல்லா நனைஞ்சிருக்கிறதுனால இது மேலே நல்லா வந்து அழுத்தி உருண்டை பிடிக்கும்போது இதை சுற்றிலும் நல்லா ஒட்டிக்கும் அதனால் இப்படி நல்லா பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க சம்மர் டைமில் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி தரும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம அழுத்தி அழுத்தி பிடிக்கும்போது அந்த ஜே சேமியா ஸ்டஃபிங்கில் வந்து ஜவ்வரிசி நல்லா ஒட்டிக்கும் இப்போ இந்தளவுக்கு பிடிச்சா போதும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இதில் ஆறு பால் கிடச்சிருக்குது இப்போது இந்த இது எல்லாத்தையும் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கப்பறம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வந்து இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இந்த உருண்டைகளை வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இட்லி எல்லாம் நல்லா எண்ணெய் தடவியாச்சு இப்போ நம்ம அந்த ஜவ்வரிசி உருண்டைகளை இட்லி தட்டில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம் கரெக்டாக தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டை வைக்கிறதுனால இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நம்மளோட ஜவர் உருண்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்